அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்கழி மாதம்னாலே ரொம்ப அற்புதமான மாதங்க. அந்த மார்கழி மாதத்தில் நாம் என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்கழி மாதம் என்றாலே நம் நினைவிற்கு வருவது அதிகாலை குளிர், வீடுகளின் முன் பெண்களிடும் வண்ண கோலங்கள், கோவில்களில் வழிபாடுகள் போன்றவை தான் நம் நினைவுக்கு வரும். இவையெல்லாம் ஏன் இப்படி கடைபிடிக்கப்படுது? இந்த மாதத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் தொடர்ந்து இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பதிவானது பல சுவாரஸ்யங்களை உள்ளடக்கியதாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்கழி மாதத்தில் கோள்களோட நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. ஆன்மீக மார்க்கத்தில் முன்னேறுவதற்கான தடத்தில் வருடத்தின் குறிப்பிடத்தகுந்த ஒரு காலகட்டத்தில் நாம் இப்போது இருக்கிறோங்க. தமிழ் மாதம் மார்கழி வரும் டிசம்பர் 16 தேதி துவங்குது. பூமியின் வடபாதி வட்டத்தில் இது உஷ்ணமாக இருக்க வேண்டிய காலங்க. ஆனால் அதிக குளிராக உள்ளது. ஏனெனில் நமது கோளத்தின் வடபகுதியின் முன்புறம் சூரிய பார்வையின் நேர்கோணத்தில் இல்லைங்க. பூமிக்கு சூரியன் மிக அருகில் இருக்கும் இந்நேரத்தில் சூரிய கதிர்கள் பூமியில் பட்டு தெரித்து விடுதுங்க. பூமி இன்னும் சற்று விலகி இருந்தால் சூரியனின் வெப்ப கதிர்கள் நம்மை நேரடியாக தாக்கியிருக்குங்க. ஆனால் பூமி மிக அண்மையில் இருப்பதால் சூரிய கதிர்கள் தொட முடியாத கோணத்தில் இருக்கிறோங்க. எனவே வெப்பமின்றி குளிர்ச்சியாக இப்போது நமக்கு இருக்குதுங்க. மார்கழி தான் மனித உடம்பில் சமநிலையையும் சிரத்தன்மையும் கொண்டு வருவதற்கு உசிதமான நேரங்க. இதற்கான பிரத்யேகமான யோக பயிற்சிகள் நமது கலாச்சாரத்தில் வடிவமைக்கப்பட்டு சொல்லி வைக்கப்பட்டிருக்குதுங்க. எனினும் சூரியன் நமது கோளுக்கு மிக அண்மையில் இருப்பதால் அதன் ஈர்ப்பு விசை மிக அதிகமாக நம்மை தாக்குங்க. இதனால தான் மார்கழி மாதம் மனித உடலின் சக்தி மையம் கீழிருந்து மேல் நோக்கி ஈர்க்கப்படுதுங்க. மார்கழி தான் மனித உடம்பில் சமநிலையையும் ஸ்திரத்தன்மையையும் கொண்டு வருவதற்கு உசிதமான நேரங்க. இதற்கான பிரத்யேகமான யோக பயிற்சிகள் நமது கலாச்சாரத்தில் வடிவமைக்கப்பட்டு சொல்லி வைக்கப்பட்டிருக்குதுங்க. பொதுவாக இந்த சமயத்தில் பெண்கள் செய்யும் வேலையினை ஆண்களும், ஆண்களாற்றும் பணிகளை பெண்களும் செய்கிறாங்க. பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் பாடல்களை பாடிக்கொண்டு நகர்வலம் வருவது பெண்களே. ஆனால் இம்மாதத்தில் ஆண்கள் தான் அதிகாலையில் பஜனை மேற்கொண்டு வீதி வலம் வருவாங்க. ஆண் தன்மை நிலத்தோடு சம்பந்தம் உள்ளதாகவும், பெண் தன்மையானது ஒரு பொருளின் வர்ணம் மற்றும் வெளிப்புற வடிவத்தின் மீது தான் ஈர்ப்புடையதாகவும் இருக்குங்க. ஆனால் மார்கழியிலோ பெண்கள் வீட்டு வாசலில் தரை மீதுதான் வண்ண வண்ண கோலமிடுறாங்க. மார்கழி மாதத்தில் ஏன் திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோங்க. ஏனைய காலங்களில் மூலாதாரத்தை நோக்கி இருக்கும் ஈர்ப்பு சக்தி மார்கழியில் பூமியில் வட பாதியில் இருக்கும் மக்களான நமக்கு குறைவாகவே இருக்குங்க. இப்போது விதை விதைத்தால் அது சரியாக முளைக்காதுங்க. உயிர் சக்தி மந்தமாக இருக்குங்க. இக்காலகட்டத்தில் நம் உடம்பின் ஆற்றலை பெருக்கிக் கொள்ளவும் ஸ்திரமாக்கி சேமித்து கொள்ளவும் முயற்சி மேற்கொள்ளப்படுதுங்க. எனவே தான் இச்சமயம் திருமணங்கள் நடைபெறுவதில்லைங்க. அதை தவிர்க்கும் நிலை தொடர்ந்து வருதுங்க. கருவுறுவதற்கு ஏற்ற சமயம் இதுவல்லங்க. இல்லறத்தில் இருப்போர் இச்சமயம் புலனடக்கத்தை மேற்கொண்டு வழிபாட்டில் கவனம் செலுத்துவதை மரபாக கொண்டிருக்காங்க. சூரிய சக்தி கீழ் நோக்கி செயல்படுவதால் மனநோயாளிகள் தங்கள் மனநிலையில் சமன்பாடு கொண்டு வருவதற்கு உகந்த நேரமும் இதுதாங்க. உடம்பிலுள்ள நீராதார நிலையில் ஏற்படும் தடுமாற்றங்களை மன சமன்பாட்டை குலைக்குது என்பது யோக முறையை கடைபிடிப்போரின் புரிதல். ஒரு தொட்டியில் நீரை தேக்கி அதை சற்று அசைத்தால் அந்நீர் தழும்புகிறதல்லவா? உரிய முறையில் நம் உடலை நாம் பாதுகாக்க தவறினால் உடம்பின் நீராதார சமநிலையில் மாற்றம் ஏற்பட்டு அது மனநிலையில் பாதிப்பை ஏற்படுத்துதுங்க. பாரம்பரியமாக இம்மாதத்தில் நீரோடு தொடர்புடைய சில பயிற்சிகளை மேற்கொள்கிறோம். இதற்காக நாம் பிரம்ம முகூர்த்தத்தை தவற விடுவதில்லை.
இதற்கான எளிதான பயிற்சி என்னவெனில், கோவில் தெப்பக்குளத்தில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் மூழ்கி நீராடுவது தாங்க. மார்கழி மாதமானது இயல்பாகவே நமது உடம்புல ஒரு ஸ்திரமான நிலையை, மன அமைதியை தோற்றுவிக்குது. பல சாதகர்கள் தங்களது ஆன்மீக பாதையில் ஓரடி முன்னே பின்னே இருக்கக்கூடுங்க. ஏன் இப்படி என்றால், மனநிலை ஸ்திரத்தன்மைக்கு வரும் பயிற்சிகள் போதுமான அளவு கிடையாதுங்க. அதற்கு மாற்றாக மார்கழியின் இயற்கை நிலை அவர்களுக்கு உதவி செய்யுங்க. கோள்களின் விசை உங்களை மேல் நோக்கி உந்தும் போது நீங்கள் உள்ளுக்குள் ஸ்திரமாக இல்லையெனில் தள்ளாடுதல் போன்ற நிலைக்கு ஆளாவீங்க. இந்த மார்கழி மாதம் ஸ்திரமாக இருப்பதற்கும் அடுத்து வரும் தை மாதம் நகர்ந்து முன்னேறுவதற்கும் பயன்படுதுங்க. உள்நிலை திடமாக இருந்தால்தான் சுலபமாக பயணிக்க துணிவு வரும். எனவே மார்கழி உடம்பை திடப்படுத்தவும் சமன்பாட்டை கொண்டு வரவும் சாத்தியமாகும் காலமாகுங்க. மார்கழி மாதத்தினுடைய சிறப்புகள் பற்றி பார்க்கலாங்க. மார்கழி மாதம் தனு மாதமாகுங்க. தட்சிணாயன காலம் மார்கழியுடன் முடிவடையுதுங்க. சூரியனுடைய தெற்கு இயக்கம் முடிவடையும் காலம். இந்த நேரத்தில் சூரியனுடைய கதிர்வீச்சு பல பிரச்சனைகளை தரக்கூடியது. தமிழ் மாதங்களில் மார்கழி என்பது இறைவனுக்கு உரிய மாதமாக விளங்குது. மற்ற மாதங்களில் ஒரு நாளோ ஒரு கிழமையோ மட்டுமே இறைவனுக்கு உகந்ததாக இருக்கும். ஆனால் மார்கழியில் மட்டும் அந்த மாதம் முழுவதும் இறைவனுக்கு உகந்ததாகவே போற்றப்படுதுங்க. மார்கழி மாதத்தை தேவர் மாதம் என்று குறிப்பிடுவாங்க. அதாவது கடவுளை வழிபடும் மாதமாகுங்க. இறைவனை வழிபடுவதற்காக இம்மாதம் ஒதுக்கப்பட்டுள்ளதால் இம்மாதத்தில் எவ்வித மங்கள நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுவதில்லைங்க. சைவ ஆலயங்கள்லையும் வைணவ ஆலயங்கள்லையும் சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே பூஜை ஆராதனை நடத்தப்படுங்க. மேலதாள வாத்தியங்கள் முழங்கப்படுங்க. சிவாலயங்களில் திருவெம்பாவை, திருப்பள்ளி எழுச்சியும், விஷ்ணு ஆலயங்களில் திருப்பாவையும் பாடப்படுங்க. விஷ்ணு ஆலயங்கள்ல மார்கழி மாதம் முழுவதும் திருப்பாவை பாடுவாங்க. மனிதர்களின் ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகும். தை முதல் ஆணி வரையுள்ள காலம் பகல் எனவும், ஆடி முதல் மார்கழி வரையுள்ள காலம் இரவு எனவும் ஆகுங்க. இதன்படி தேவர்களுக்கு இரவு காலம் முடிகிற வைகரை பொழுது மார்கழி மாதமாகுதுங்க. மார்கழி மாதம் தேவர்களுக்கு அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரையுள்ள 2 மணி நேரத்தை குறிக்குங்க. சூரிய உதயத்துக்கு முன்பான இந்த காலம் பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கப்படுங்க. மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என ஸ்ரீகிருஷ்ணர் கீதையில் கூறியிருக்கிறாருங்க. மார்கழி மாதம் பீடுடைய மாதமாகுங்க. பீடு என்றால் பெருமை. இம்மாதம் தேவர்களுக்கான அதிகாலை பொழுதாகுங்க. மனிதர்களுக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் என்பர் தை மாதத்தில் இருந்து ஆணி மாதம் வரை உத்தராயண புண்ணிய காலமாகுங்க. அதாவது தேவர்கள் விழித்திருக்கக்கூடிய காலம். எனவே மார்கழி என்பது தேவர்களுக்கு வைகரை பொழுதை போன்றதுங்க. மிகவும் சிறப்புடைய மாதம் மார்கழி. எனவே இந்த மாதம் முழுவதும் இறை வழிபாட்டிற்கு உகந்ததுங்க. தமிழ் வருடத்தின் 9வது மாதமான மார்கழியை தனு மாதம் எனவும் சொல்வாங்க. இம்மாதத்தில் அதிகாலையில் எழுந்து குளிர்ந்த நீரில் குளித்துவிட்டு வாசலில் வண்ணக்கோலமிட்டு இறை வழிபாடு செய்வது மக்களின் வழக்கங்க. ஓசோன் படலமானது பூமிக்கு மிக அருகில் இம்மாதத்தில் இருக்குங்க. எனவே சுத்தமான காற்றை சுவாசித்து உடல்நலனை பேரும் பொருட்டு அதிகாலை வழிபாட்டை பக்தர்கள் இம்மாதத்தில் மேற்கொள்கிறாங்க. இம்மாதத்தில் மேற்கொள்ளப்படும் அதிகாலை இறை வழிபாடு பற்றி மாணிக்க வாசகர் திருவெம்பாவையிலும் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையிலும் போற்றியிருக்காங்க. மார்கழியில அதிகாலை வழிபாட்டில் கோவில்களில் திருப்பாவை, திருவெம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி, ஆழ்வார் பாசுரங்கள் பாடப்படுதுங்க. இம்மாதத்தில் மிருகசீரிட நட்சத்திரத்தில் என்றும் 16 வயது என சிவபெருமானிடம் இருந்து வரத்தை பெற்ற மார்க்கண்டேயர் பிறந்தாருங்க. எனவே மரணத்தை வெல்லும் மாதம் மார்கழி என்று மார்க்கண்டேய புராணம் குறிப்பிடுதுங்க. மிருத்யுஞ்ச ஹோமம் செய்ய இம்மாதம் சிறந்ததுங்க. மார்கழி மாதத்தில் ருத்ரா தரிசனம், வைகுண்ட ஏகாதசி, அனும ஜெயந்தி, பாவை நோன்பு, திருவெம்பாவை நோன்பு, படி உற்சவம், விநாயகர் சஷ்டி விரதம், உற்பத்தி ஏகாதசி போன்ற விழாக்கள், பண்டிகைகள், விரத முறைகள் பின்பற்றப்படுதுங்க. ருத்ரா தரிசனம். சிவபெருமானின் ஆருத்ரா தரிசனம் மார்கழியில் பௌர்ணமியை ஒட்டிய திருவாதிரை நட்சத்திர நாளில் கொண்டாடப்படுதுங்க. இவ்விழாவானது ஆடலரசனான நடராஜருக்கு கொண்டாடப்படுதுங்க. சிவபெருமான் அகானி வடிவாக நின்ற நாள் என்பதால் திருவாதிரை சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரம் ஆகிறதுங்க. ஆதிரையான் என்று சிவனை அழைப்பாங்க. இவ்விழாவை பற்றி திருநான சம்பந்த திருநாவுக்கரசர் மாணிக்க வாசகர் தமது பாடல்களில் குறிப்பிட்டிருக்காங்க.
சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் திருச்சிற்றம்பலம் என்னும் தில்லை சிதம்பரத்திலும் உத்திர கோச மங்கையிலும் இவ்விழா சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க. இவ்விழாவின் போது திருவாதிரை களியும் ஏழு கறி கூட்டும் சிவபெருமானுக்கு படைக்கப்படுதுங்க. திருவாதிரைக்கு ஒருவாய் களி என்பது இவ்விழா பற்றிய பழமொழியாகுங்க. அன்றைய தினம் விரதமுறை மேற்கொள்ளப்படுதுங்க. இவ்விரதம் சிவனுக்கு உகந்ததாக கருதப்படுதுங்க. இவ்விரத வழிபாடு மேற்கொள்வோர் நடன கலையில சிறக்கலாங்க. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறது பஞ்சகவிய விளக்குங்க. பஞ்சகவிய விளக்கானது வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை அடியோடு அகற்றி நேர்மறை ஆற்றல்களை வீடு முழுக்க நிரம்ப செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விளக்குங்க. இந்த பஞ்சகவிய விளக்க நீங்க வீட்டில் வாங்கி வச்சு எரிய விடுறதுனால ஒரு ஹோம செஞ்சதுக்கான பலன் இந்த பஞ்சகவிய விளக்கு மூலம் நமக்கு கிடைக்குதுங்க. இந்த பஞ்சகவிய விளக்கு மாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய ஐந்து வகை பொருட்களால் செய்யப்படுதுங்க. இப்போ நம்ம உற்சாகம் ப்ராடக்ட்ஸ்ல பஞ்சகவிய விளக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முன்பு 400 ரூபாய்க்கு விற்று கொண்டிருந்த ஒரு பாக்ஸ் இப்பொழுது 250 ரூபாய்க்கு விற்கப்படுதுங்க. இந்த ஆஃபர் வருகின்ற புத்தாண்டு வரைக்கும் மட்டும்தாங்க இருக்கும். மேலும் நீங்கள் 5 பாக்ஸ் வாங்கினீங்கன்னா 1000 ரூபாய்க்கு தரப்படுங்க. இந்த ஆஃபர் மிக குறைந்த நாட்களில் இருக்கும் அப்படிங்கிறதுனால சீக்கிரம் வந்து இந்த பஞ்சகவிய விளக்கை நீங்கள் ஆர்டர் பண்ணி இந்த பஞ்சகவிய விளக்கை வாங்கிக்கலாங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க. நன்றி.